மார்கழி மாதத்தின் 22ஆம் நாள் அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கிணி வாய்ச் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். உன்னிடத்திலே தோல்வியுற்ற அரசர்கள் எல்லோருமே உன் அரியணையின் கீழே சேர்ந்து நிற்கின்றார்கள். அவர்களைப் போலவே நாங்களும் உன்னை சரணடைந்து நீ கண் விழிப்பதற்காக காத்து நிற்கின்றோம். சற்றே வாய் விளந்த சலங்கை போல பாதி மலர்ந்த செந்தாமரையின் சிவந்த கண்களை கொண்டவனை ராஜீவ லோச்சனம் என்றொரு பெயர். உனது பார்வை சிறிதேனும் எங்கள் மேல் படாதோ? எம்பெருமானே, சூரிய சந்திரர்கள் ஒரே நேரத்திலே 70 போல உன் கண்களை மெல்ல விழித்து எங்களை பார்த்தால் எங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கு விடுமே. கண் திறப்பாய், எங்களை காப்பாய் என்ற சூடிக் கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாள் நாச்சியாரின் திருப்பாவை.